ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் கொழுந்தனாருக்கு கல்யாணம் நடந்துச்சு இல்லையா, உங்களோட தாலி பெருக்கும் நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் வீட்டில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து எதுக்கு வந்து இப்படி பண்ணுறாங்க, எந்த மாதத்தில் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. தாலி பிரித்து கோர்க்கிறது அப்படின்னா என்னென்னா, திருமணமாகி வர 3வது மாதத்தில் வந்து இந்த நிகழ்வு வந்து நடக்குங்க. திருமணத்தின் போது வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, மணமகன் வந்து மணமகள் கழுத்தில் வந்து தாலியும், அதாவது திருமாங்கல்யமும் 2 குண்டு வச்சு 3 முடிச்சு வந்து போட்டுருவாங்க. அதுக்கடுத்து 3வது மாதம் நல்ல நாள் பார்த்து வந்து அந்த திருமாங்கல்யத்தை வந்து பெருக்கி விடுவாங்க. பெருக்கிறது அப்படின்னா, அதோட 2 குண்டு வச்சு கட்டியிருக்காங்க இல்லையா, அதோட 2 காசு மாம் பிஞ்சு இதெல்லாம் வச்சு அழகாக கோர்த்து மணமகன் வந்து மணமகள் கழுத்தில் வந்து கட்டுவாங்க. இந்த நிகழ்வு தான் எங்கள் வீட்டில் நடந்துச்சு. இது முழுக்க முழுக்க வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து நடக்குங்க. ஆனால் வந்து அந்த தேங்காய் பழ தட்டில் இருந்து வெத்தலைப்பாக்கு, அந்த 2 பொட்டு மாம் பிஞ்சு, அவங்கவுங்க வசதிக்கேற்ப என்னென்ன கோர்க்க முடியுமோ அதெல்லாம் வந்து அந்த திருமாங்கல்யத்தோடு கோர்த்து அந்த திருமாங்கல்யத்தை வந்து பெருக்குவாங்க. இதான் வந்து தாலி பிரித்து கோர்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா தான் முன்னின்று எங்கள் மாமாவும் அத்தையும் தான் கோர்த்து எங்களுக்கு வந்து அது எங்களோட திருமாங்கல்ய கயரை வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து எங்களுக்கு வந்து கட்டி விட்டாங்க. அது மாதிரி இப்போ வந்து எங்கள் கொழுந்தனாருக்கும் எங்கள் மாமா வந்து கோர்க்குறாங்க. அந்த பொட்டு எடுத்து வச்சு இது தெரியணும்ல. தள்ளுடா தள்ளுடா தள்ளுங்கப்பா தள்ளுங்க.
கட்டுங்க கட்டுங்க, கீழே கீழே இறக்கி கீழே இறக்குங்க. ஒரு ஆள் நல்லா கொட்டை எடுத்து வச்சு இந்த கொண்டா சரிங்க வாய மூடிட்டே இருப்பீங்க. ஏ போதும்ல அந்த பிள்ளை கூட போதும் போதும். ஒரு ஆள் யாராவது வந்து சித்தப்பா இப்படியே பாருங்களேன், நான் இப்படியே பாருங்க. வந்தவங்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு தாலிக்கயிறு, குங்குமம், குங்குமச்சிமிழ் அழகாக குட்டியாக அழகாக கொடுத்துருந்தாங்க. சாக்லேட்டு, வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்வு தான் பெண்கள் எல்லாருக்குமே. நான்
ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக முடிஞ்சிச்சுங்க. எல்லாருக்கும் வந்து லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் நாங்கள். அந்த செட்டிநாடு சமையல் வந்து சொல்லியிருந்தோம். சாப்பாடும் சூப்பராக இருந்தது. எல்லோரும் வந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய முகூர்த்தம் இல்லை, அதனால் வந்து நிறைய பேர் நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சொந்தக்காரவங்களாம் வந்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லோரும் நிறைய எண்ணெயே கவர் பண்ணவே முடியல. இவரும் வந்து அப்பப்போ வந்துட்டு ஊடலை வந்துட்டு போயிட்டு இருந்தார். Thank you.
வெஜிடேரியன் சாப்பாடு வந்து போட்டோங்க. சாப்பாடு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.